பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் பகோடா டீனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அண்ணா அது எந்த பகோடானா ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கே அமீன் அந்த அமீன் பகோடா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கோபாலபுரத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனோங்க சில நேரங்கள நடந்தே போயிருக்கிறேன் சில நேரங்கள் சைக்கிள்ல நான் போயிட்டு வந்திருக்கிறேன் நான் போய் பகோடா வாங்கிட்டு வருவேன் டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு நினைச்சு பாக்குறேன் அப்ப டீக்கும் பகோடாவுக்கும் ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க வீட்டுல அதுல ஒரு ரூபாய் எட்டனாவே நான் திருடிப்பேன் நைசா அதுல ஒரு ரூபாய் எட்டனாவே நான் திருடிப்பேன் நைசா ஒரு கட்சியில் அடுத்த பத்து ஆண்டுகள் கழித்து யார் தலைவராக வருவார் என கேட்டால் யாருக்கும் தெரியாது ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் என கூறுவார் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்தாலும் யார் தலைவராக வருவார் என்று கேட்டால் டான் என பதில் வரும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தம்பிவா தலைமை ஏற்கவா என அடுத்த பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியனை ஆக்கலாம் என முடிவெடுத்த அண்ணாதுரை அதை அவரிடம் சொன்னதுடன் தம்பிக்கு கடிதம் வாயிலாக தனது விருப்பத்தை எழுதவும் ஆரம்பித்தார் அண்ணாதுரை அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி நான்கில் புதிய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினார் அண்ணாதுரை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் நாவலர் நெடுஞ்செழியன் பின்னர் அண்ணாதுரை அவர்களின் மறைவுக்கு பிறகு திமுக தலைமைக்கு சில சச்சரவுகள் வரும்போது அதனை சமயோசிதமாக கையாண்டு எம்ஜிஆர் அவர்களின் காலில் விழுந்து கருணாநிதி திமுக தலைவர் ஆனார் பின்னர் நாவலர் நெடுஞ்செழியனை தனியே அழைத்து வந்து அதிமுகவை எம்ஜிஆர் துவங்கியதெல்லாம் வரலாறு இப்படி எம்ஜிஆரின் இரக்கத்தால் திமுக தலைவரான கருணாநிதியின் வாரிசுகள் இன்று வரை திமுகவை ஆக்கிரமித்துள்ளனர் உயிர் தொண்டனாகவே இருந்தாலும் திமுகவில் செருப்பை கழட்டி வெளியில் விடுவதைப் போல் அந்த உடன்பிறப்பை செருப்பாக வெளியில் வைப்பார்களே தவிர பதவி தந்து அழகு பார்க்க மாட்டார்கள் கருணாநிதியின் வாரிசுகள் இதை உணர்ந்த உடன்பிறப்புகள் திமுகவில் இருந்து மானம் ரோசத்துடன் வெளியேறினர் உணராத உடன்பிறப்புகள் மானம் மற்றும் ரோசத்தை கலட்டி வீசிவிட்டு திமுக கரைவேட்டியை மட்டும் கட்டிக்கொண்டு சுற்றி வருகின்றனர் ஒருமுறை திமுகவின் எம்பியும் சாராய ஆலை அதிபருமான டி ஆர் பாலு நாடாளுமன்ற விவாதத்தில் அதிமுக எம்பியான ரவீந்திரநாத் நாத்திடம் சொன்னார் இங்கு முதுகெலும்பு உள்ளவர்கள் மட்டுமே பேசுகிறோம் உட்கார் என்று திமுக உடன்பிறப்புகளின் முதுகெலும்பு வலிமையை நினைத்தால் சிரிப்புத்தான் வருகிறது நன்றி